ஹலோ, வெல்கம் டு N2S பிளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சம்மர் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம், டெண்டர் கோக்னட் புட்டிங். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது 2 இளநி, அகர் அகர் கொஞ்சோன்னு 100 கிராம், சர்க்கரை கொஞ்சோன்னு, பால், கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சுன்னா கூட அது கூட ஆட் பண்ணிக்கலாம், மில்க் மெய்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இளநி தண்ணி தனியாக, இளநி தேங்காய் தனியாக எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5-6 ஸ்பூன் அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நான் அக்கர் அக்கர் ஊற வச்சுருக்கேன், ஒரு 4 hours ஊற வச்சுருப்பேன். இப்போ ஒன்று கொஞ்சோன்னு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். திக்காக தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அக்கர் அக்கர், ஏன்னா வாட்டரியாக பண்ணக்கூடாது. இந்த புட்டிங்க்கு நம்ம திக்காக, நல்லா திக்காக வரும்போது நம்மளுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கரைஞ்சி வரட்டும். இளநீர் தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல. இப்போ நம்ம வடியை கட்டிக்கலாம். அகார அகார ஒரு பிளேட்டில் வடிகட்டிட்டு இளநீர் தண்ணியும் நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் இந்த அகார அகாரோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அழகான ஷேப் கிடைக்கும். கரெக்டான நம்ம எப்படி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டோம்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக. ஃப்ரீஸ் பண்ணியிருந்த அந்த கோகோனட் மில்கில் வந்து நம்ம இந்த அகரக பீஸ், டெண்டர் கோகோனட் வாட்டர் ஆட் பண்ண அகரக பீஸ் வந்து ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு டால் கிளாஸ் எடுத்துகிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.